பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, சீரடியில் இருந்து சொல்கிறேன், கேள், பழித்து விடும். வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது. அது நமக்கு பிடிக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் அதற்கு கவலை இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும். இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும் போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல்வது தவறு. அதே போல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடி பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய். உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம், ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள். உயர்ந்த இடத்தில் தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை கவனித்து பார். எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றனவே என்று கைவிட்டு போவதில்லை. கடைசியில் ஒரு மாங்காயாவது அவன் கைகளில் விழும், அதுவரை களைப்படைவதில்லை அவன் கரங்களும் மனமும். அதே போல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எரிய கற்றுக்கொள். எத்தனை முறை கல் எறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு, கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம். வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும், தோல்வியை ஏற்று துவளாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த சிலரில் ஒருவனாக நீ இருப்பின் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும். வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படிதான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுகமாக முடியும் என என்னிடம் வேண்டிய உடனேயே தெரிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்து கொள்வேன். இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள். அது உண்மையல்ல. யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை பறித்து கொள்கிறேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி, உனக்கான எல்லாமும் உனக்கு வரும். அதற்கு முன் உன் மனதில் நீயே ஒரு நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே. உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்க
ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. வாழ்க்கை எல்லோருக்கும் முழுவதும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை. சமமான அளவிலே இன்பமும் துன்பமும் வாழ்வில் இடம்பெற செய்கிறது. இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வையும் உடையது. அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது. கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான். இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது. அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்துக் கொள்ளாதே. அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக் கொள். நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். பயப்படாதே. என்னை நீ மறக்கவில்லை. என்னை உன்னால் மறக்கவும் இயலாது. என் பிள்ளை நீ, என் உயிர். நாம் என்றால் நானும் என் பிள்ளையும் என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்திருப்பதில்லை. பிறகு ஏன் இந்த வீண் கவலை? மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கு. உழைத்து செயல்படு. அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே. அது என் பொறுப்பு. ஒன்றை நினைவில் கொள். நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவன் நானே. அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசியும் உனக்கு. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடு மன தைரியத்தோடு நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் அது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். உன் அப்பா நான் மாற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். கலங்காதே, நான் இருக்கிறேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன். உன்னுடன் தான் இருக்கிறேன். கலங்காதே. என்றும் எதற்காகவும் நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.